என் தங்கச்சிக்கு ஒரு பார்சல் கொடுங்க. லால் வீட்டுக்கு சென்ற ராகுல் யாத்திரைக்கு நடுவில் மட்டன் விருந்து வைரலாகும் வீடியோ. பாரத் ஜோடோ யாத்திரைக்கு பிறகு மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படும் ராகுல் காந்தி செல்லும் இடமெல்லாம் வெவ்வேறு கலாச்சாரத்தில் வாழ்கின்ற மக்களை சந்தித்து அவர்களுடன் இயல்பாக பேசி பழகி அவர்களின் இன்ப துன்பங்களை பற்றி விசாரித்து அவர்களை நிகழ வைக்கிறார். சுமார் 5 மாதங்கள் நடந்த இந்த யாத்திரை கன்னியாகுமரியில் துவங்கி காஷ்மீரில் முடிவுற்றது. இந்த பயணத்திற்கு பிறகு ராகுல் மிகவும் பலத்தோடும் சுறுசுறுப்போடும் களமாடி வருவதாக சமூக ஆர்வலர்களும் அரசியல் விமர்சகர்களும் கூறி வருகின்றனர். அதற்கு ஏற்பார்போல் செல்லும் இடமெல்லாம் மக்களின் மனங்களை வென்றெடுக்கும் ராகுல் காந்தி அரியானா மாநிலத்திற்கு சென்றபோது அங்குள்ள விவசாய நிலத்தில் இறங்கி விவசாயிகளோடு உறவாடி மகிழ்ந்தார். அது மட்டுமல்லாமல் அப்போது அங்கிருந்த பெண் ஒருவர் எங்களை டெல்லிக்கு கூட்டிட்டு போவீங்களா என கேட்டதற்கு கண்டிப்பாக அழைச்சிட்டு போற என வாக்குறுதி கொடுத்தார். பின்னர் அவர்களை டெல்லிக்கு அழைத்து சென்று விருந்து வைத்து அனுப்பி வைத்தார். இந்த சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. இதனையடுத்து செல்லும் இடமெல்லாம் இதுபோன்ற மக்களோடு மக்களாக கலந்து அவர்களின் இன்ப துன்பங்களை தெரிந்து கொள்ளும் ராகுல் காந்தி முன்பை விடவும் ஆதரவுகள் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழகம் வந்தபோது உதகைக்கு சென்றிருந்தார். அப்போது கூடலூர் செல்லும் வழியில் தோடர் பழங்குடியின மக்கள் வசிக்கும் முத்தநாடு பகுதிக்கு சென்றார். அப்போது அங்கிருந்த தோடர் இளைஞர்கள் இளவட்ட கல்லை தூக்கியதை கண்டுகளித்து மகிழ்ச்சியோடு அந்த மக்களுடன் நடனமாடினார். இவ்வாறு தனது இயல்பான குணத்தாலும் எளிமையான தோற்றத்தாலும் எளிய மக்களை மிகவும் கவர்ந்து வரும் ராகுல் கடந்த சில தினங்களுக்கு முன்பு டெல்லியில் உள்ள ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லலு பிரசாத் யாதவின் வீட்டிற்கு சென்றிருந்தார். அப்போது பீகாரின் புகழ்பெற்ற சம்பரான் மட்டன் சமைக்க லாலுவின் குடும்பத்தினர் தயாராக்கினர். அப்போது திடீரென குஷியாகிய ராகுல் லாலுவிடம் சென்று நீங்கள் மெனுவை சொல்லுங்கள், நான் சமைக்கிறேன் என கூறியிருக்கிறார். லாலுவும் அப்படியே சொல்ல சொல்ல அட்டகாசமாக சமைத்து அனைவரையும் ஆச்சரியத்தில் மூழ்கடித்துள்ளார் ராகுல். இது தொடர்பான 7 நிமிட வீடியோ ராகுல் காந்தியின் யூடியூப் பக்கத்தில் சில தினங்களுக்கு முன்பு வெளியிட்டுள்ளனர். அந்த வீடியோவில் லாலுவின் அறிவுரைப்படி ராகுல் மட்டன் சமைப்பதும் இருவரும் அரசியல் ரீதியாக உரையாடுவதும் வீடியோவில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போது மட்டனுக்கும் அரசியலுக்கும் என்ன வித்தியாசம் என்று ராகுல் எழுப்பிய கேள்விற்கு அதற்கு நகைச்சுவையாக பதில் அளித்த லாலு இரண்டுமே கலவை முக்கியம் என்கிறார். இதனை கேட்டு லாலுவின் மகள் உட்பட பலரும் சிரித்துள்ளனர். அதன் பிறகு சமையலை எப்போது கற்றுக்கொண்டீர்கள் என்று ராகுல் கேட்டுள்ளார். அப்போது தான் சிறுவனாக இருந்தபோது தனது மூத்த சகோதரர்கள் பாட்னாவில் வேலை செய்ததாகவும் அவர்களை சந்திக்க பாட்னா செல்லும் போது சகோதரர்களுக்காக சமையல் செய்வேன் எனவும் அப்போதுதான் சமையலை கற்றுக்கொண்டதாகவும் கூறியிருக்கிறார். அதன் பின்னர் ராகுலை நோக்கி நீங்கள் எப்போது சமைக்க கற்றுக்கொண்டீர்கள் என கேட்டபோது தான் ஐரோப்பாவில் படித்தபோது மிக எளிமையான உணவு வகைகளை சமைப்பேன் என்றும் பெரிய அளவில் சமையல் எனக்கு தெரியாது எனவும் ராகுல் கூறியிருந்தார். இப்படி சுவாரஸ்யமாக உரையாடி கொண்டிருக்கும் போது கடந்த 20 ஆண்டுகளாக பாஜக வெறுப்புணர்வை பரப்புவது ஏன் என்று ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு பதிலளித்த லாலு பாஜகவின் அரசியல் பசியே இதற்கு காரணம் என்று பதிலளித்துள்ளார். இதனை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் குபீர் என சிரித்துள்ளனர். இதனையடுத்து சமைத்த மட்டனை லாலுவின் குடும்பத்தினருக்கு தன் கையால் பரிமாறி இருக்கிறார் ராகுல். அதன் பின்னர் ராகுலும் மட்டனை ரசித்து சாப்பிட்டுள்ளார். அப்போது இந்த மட்டனை தனது தங்கை பிரியங்காவிற்கு எடுத்து செல்லாவிட்டால் பெரும் பிரச்சனையே ஆகிவிடும் என சிரித்துக் கொண்டே கூறியிருக்கிறார். உடனே லாலுவின் குடும்பத்தினர் பிரியங்காவிற்கு மட்டன் பார்சல் கொடுத்துள்ளனர். வீடியோவின் இறுதியில் பிரியங்காவும் சம்பரான் மட்டனை ருசித்து சாப்பிடும் காட்சி இடம்பெற்றிருந்தது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.